கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் நெல் கேழ்வரகு உள்ளிட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் நெல் கேழ்வரகு நிலக்கடலை துவரை உள்ளிட்ட பயிர்களை பிரதமரின் விவசாய பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர் காலங்களில் ஏற்படும் உற்பத்தி பாதிப்புகளை ஈடுகட்டும் வகையில் குறைந்த பிரீமியம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்குந்தி கிராமத்தில் 10,000 அதிகமானோர் நெல் சாகுபடி செய்துள்ளனர். அவர்கள் கடந்த ஆண்டில் 1 ஏக்கருக்கு 500 ரூபாய் பிரீமியம் செலுத்தி காப்பீட்டு தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 10,000 முதல் 20,000 வரை பெற்று பயனடைந்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 10 ஒன்றியங்களில் 2021-22 5 ஏக்கர் நிலத்தை 9,100 விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். காப்பீட்டு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. நாங்கள் அதில் 1 ஏக்கராக்கு பிரீமியம் கட்டிருக்கிறோம். அது பிரதமர் காப்பீட்டு திட்டம் கட்டினதுனால எங்களுக்கு பிரீமியம் தொகை வந்தாச்சு. இந்த பிரதமர் மந்திரி திட்டத்தில் வந்ததுனால எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இது நல்லா இன்னும் வாய்ப்பாக நான் தொடர்ந்து விவசாயம் செய்யறதுக்கு நல்லா இருக்குது. 500 ரூபாய் பிரீமியம் கட்டியிருக்கிறேன். நெல் விவசாயம் பண்ணியிருக்கிறேங்க. பிரதமர் காப்பீட்டு திட்டத்தை பணம் கொடுத்துருக்குறேன். திருப்பி மீண்டும் கொடுத்தா இன்னும் விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நல்லா இருக்குதுங்க. நான் நெக்குந்தி கிராமம் கரங்கானிக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் வந்து 500 ரூபா பிரீமியம் கட்டினுக்கிறேன். 500 ரூபா கட்டி கட்டினால பிரதமர் காப்பீடு சொன்னாங்கன்னு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நெல் மல்லிப்பூ செடி சாகுபடி செய்கிறேன். பிரதமர் காப்பீடு திட்டத்தில் வந்து 500 ரூபா கட்டி சேர்ந்துருக்கிறேன். இந்த பிரதமர் திட்டத்தில் இணைஞ்சதுனால நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. நம்பிக்கையாகவும் இருக்குது சார். அதனால் வந்து நாங்களுக்கு இன்னும் ஊக்குவித்தா இன்னும் நல்லாயிருக்கும்.